Hi friends, welcome back to Homemaker Recipe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை மசாலா. காடை கிரேவின்னு சொல்லலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு அதில் பட்டை லவங்கம், அது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுடலாம். அது கூடவே உப்பு போட்டு நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காடையை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு மஞ்சள்தூள் போட்டு அதை நம்ம இந்த வதக்கின வெங்காயத்தோடு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அது கூட நான் 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு, 1 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அது கூடவே 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் இல்லைனா மட்டன் மசாலா பவுடர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி போட்டு 3 விசில் மட்டும் குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் பொடிச்சு வச்ச பெப்பர் பவுடர், அதுவும் வறுத்து அரைச்ச ஜீரா பவுடர், இது ரெண்டுமே வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.